நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி போடு செய்தியும் அரசலும் என்ற பார்வையில் உடுமலை சங்கர் கௌசல்யா கொலை வழக்கை பற்றி தான் பேச போகின்றோம் நேற்று தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பின் விவரம் என்ன சின்ன ஒரு அரசலாம் அதோட அரசியல் கட்சிகள் எல்லாம் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் எந்தெந்த அரசியல் இந்த தீர்ப்புக்கு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படியும் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சபஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யுங்க என்னுடைய வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உடுமலை சங்கரும் கௌசல்யா பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் காதலித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் திருமணம் செய்து கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் உடுமலை சங்கர் அவர்கள் பட்ட பகலில் வெற்றி கொலை செய்யப்படுகின்றார் அதோடு Pues nada கௌசல்யாவுக்கும் காயப்படுகிறது கௌசல்யா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என் தாயார் என் தந்தையார் என் தாய்மாமன் கூட ஒரு ஆராய்பேர் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்னுடைய கணவரை வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் என்று திருப்பூரில் இருக்கின்ற வன்கொடுமை தடுப்புச் சட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் சொல்றாங்க அங்க இருக்கின்ற அலமேல் என்ற நீதிபதி அவர்கள் வந்து தீர்ப்பை வழங்குகின்றார்கள் என்ன வழங்குறாங்க கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த தீர்ப்பு வெளியாகிறது அந்த தீர்ப்பின் படி பார்த்தீங்கன்னா கௌசல்யாவுடைய தாயாரும் தாய்மாமனும் கூட ஒரு துறும் பத்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள் மற்ற எல்லோரும் குற்றவாளாக கருதி தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது இப்ப கவுசல்யா தந்தையாரும் இந்த தூக்கு தண்டனை கைதியாக இருக்கின்றார் அவர் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் மேல்முறை எல்லோருமே தவறாக விசாரிக்கப்பட்டது ஆதாரங்கள் கிடையாது அதோட காவல்துறையினுடைய சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்படுகின்ற உயர்நீதிமன்றத்தில் கௌசலிய தாயாரும் வந்து குற்றவாளிதான் அவங்களுக்கு தண்டனை தரணும் என்று மேல்முறை செய்யப்படுகிறது அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது நேற்று சத்யநாராயணன் மற்றும் நிர்மல்குமார் அமர்வின் மூலமாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது அந்த தீர்ப்பின் விவரம் என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா கௌசல்யார் தாய் தந்தையார் அப்புறம் ஏற்கனவே விடுதலை ஏற்பட்டாங்கல்ல இந்த மூன்று பேரும் விடுதலை அவங்க மூன்று பேரையும் குற்றவாளி கிடையாது என்றே விடுதலை செய்யப்படுகின்றாங்க இன்னொரு பிரச்சனை பண்ணால் ஏற்கனவே தூக்கு தண்டனை விதி எல்லா குற்றவாளிக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது அந்த ஆயுள் தண்டனைக்கான காரணம் நீதிபதிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இவர்கள் இளம் வயதிகளாக இருக்கின்றார்கள் தண்டனை என்பதே தன்னை தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் இவர்கள் இளம் வயதனாக இருக்கின்றார்கள் ஏற்கனவே எந்த குற்றச்சாட்டிலும் இவர்கள் ஆட்படாத நல்லவராக இருக்கின்றார்கள் அதனால் இவர்களுடைய தண்டனையை நான் ஆயுள் தண்டனையாக குறைக்கின்றேன் ஏற்கனவே தண்டனை அனுபவித்திருந்தால் கழித்துவிட்டு விட்டு மீதி இருக்கின்ற ஆண்டுகளில் இவர்கள் தண்டனையை அனுபவிக்கலாம் என்றும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உடனடியாக கௌசல்யா அவர்கள் என்ன சொன்னாங்க கேட்டால் இது வந்து நீதிக்கு விடுக்கப்பட்ட சவால் இது துரோகமானது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாங்க உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சினுடைய தலைவர் பாலகிருஷ்ணன் சொல்றாரு என் நெஞ்சு வலிக்கிறது கவுசலோட தீர்ப்பு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக அரசு மேல்முறையின்ற செய்யணும் இது துரோகமான தீர்ப்பு என்று சொல்ல வன்னியர் சொல்றார் மீண்டும் நீதியை நான் தருவேன் நீதியானது எங்கேயோ விலை போய் இருக்கிறது என்று பயங்கரமா கத்திட்டாரு ஆனா கௌசல்யாவுக்கு இவங்க ஏதாவது நல்லது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் அலசி பார்க்கின்ற பொழுது பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது முதற் கடவுள் உடமலை சங்கர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த அம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுத்தொரு பாசறையை போய் ஜாயின் பண்றாங்க பகுத்தறி பாசறையில ஒரு பையன் கௌசல்யாவுக்கு அறிமுகமாகி திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றான் அந்த பையனுடைய ஒழுக்கம் நாருது என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் வேற ஒரு பொண்ணை காதலித்து கைவிட்ட கபோதியாக இருக்கான் மீண்டும் கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ஏமாற்றி போடுறான் இப்போ ஏற்கனவே ஒரு பெண்ணை ஏமாற்றியவண்ணுக்கு கௌசல்யாவை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க கௌசல்யாவும் ஏமாற்றி போகிறான் அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனில் புடிச்சு கொடுத்து கவுசல்யாவுக்கு துரோகம் செய்தவன் தண்டனை தரணும்னு இவங்க சொன்னாங்களா சொல்லவே இல்லை ஏனென்றால் அவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் அவன் மேலே கேஸ் போட்டா மீண்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் நம்ம இருக்கின்ற திம்புமே உடஞ்சி போயிடும் அதனால அவனை தப்ப விட்டுட்டு அந்த பையன் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை வாங்கி கௌசல்யா கொடுத்து எப்பிச்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு நட்டாடத்தில் தூட்டி விட்டானுங்க அப்போ ஏமாத்தணும்னு ஒரு ஒரு நீதி இப்போ வந்து கொலை வழக்கில் நீதிமன்றம் ரெண்டு நீதிமன்றங்கள் நிரபராதி என்று வந்த பிறகு கௌசல்யம் தந்தை விடுவிக்கப்பட்டது நீதிக்கின் துரோகம் இது இது செய்யவே கூடாது நெஞ்சு வலிக்கிறது அப்படிங்கிறாங்க ஏன்பா இதுல ஒரு ஆள் இறந்து போயிட்டார் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ற நம்ம இந்தியாவில் இருபது ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க நீங்களா எங்கேயா போயிருந்தீங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி சீனாக்கார எடுத்து ஒரு வார்த்தை பேசுங்கன்னா நீங்க அவன் கொலை செஞ்சா சமூக நீதியா ஆஹ் இங்க ஏதோ தன் பெண் ஓடி போயிட்டான்னு ஆதங்கத்துல கோலையே செஞ்சிருக்கலாம் ஆனால் நீதிமன்றம் நிரபராதி என்று சொல்லிவிட்டது அந்த தீர்ப்பை நான் விமர்சிக்க விரும்பவில்லை ஆனா இங்க இருபது பேர் இறந்துட்டான் நாட்டுக்காக இந்த சோ பாலகிருஷ்ணன் எங்க போயிருந்தார் வன்னியரசன் எங்க போயிருந்தார் இந்த ராணுவ வீரர்கள் இருபது பேர் இறந்து போயிட்டாங்களா அவங்க யாராவது இரங்கல் தெரிவிச்சாங்களா மனசு வலிக்கிறதுன்னு சொன்னாங்களா இவங்க நாடக அரசியல் எப்படி பார்த்தா தெரியுமா இதுக்கு முன்னாடி அனிதான்னு ஒரு மாணவி இருந்தாங்க இந்த மாணவிக்கு மெடிக்கல் படிக்க வைக்கிறதா எப்படி வேணாலும் படிக்க வச்சிருக்கலாம் இவங்க எத்தனை பணக்கார அரசியல் வாதிக்கிறாங்க அவங்க கிட்ட எல்லாம் மெடிக்கல் காலேஜே கிடையாது அந்த அனிதாவுக்கு ஒரு சீட்டை கொடுத்து படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போலாம்ல இல்ல ஆனா கம்முனிருமா உன்னை வச்சுதான் நீட்டியே கேன்சல் பண்ண வாமா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த 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 குழந்தைய அலைப்பாய வச்சு கடைசியில சாக அடிச்சுட்டானுங்க செத்தா தானே அரசியல் பண்ண முடியும் என்ற ஒரு நிலையோ என்னவோ தெரியல எப்பொழுது பார்த்தாலும் எங்கே சாவிழுமோ அதுக்கு போய் ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கும் கோர்ட் ஏறி படியேறி அலைவதற்கும் இவங்களுக்கு வாடிக்கையா இருக்குது அனிதாவுக்கு சீட்டு கொடுத்து படிக்க வச்சிருக்கலாம் கௌசல்யாவுக்கு இப்ப கேஸ் நடத்தானுங்களா அந்த கேஸுக்கு எவ்வளவு காசு செலவாயிருக்கு அந்த காசை கௌசல்யா கிட்ட கொடுத்துருந்தா இன்னும் கௌசல்யா பத்து மடங்கு உயர்ந்து இன்னும் சுகபோகமா இருப்பாங்க இந்த தீர்ப்பு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன வாரி தரப்பு இல்ல இங்க தீர்ப்பு கௌசல்யா தாய்க்கோ தந்தனைக்கோ நீ தண்டனை வாங்கி கொடுத்தா இங்க கொலை செயல் திருந்திருவானா திருந்தி ிருக்க எப்போதும் நடைமுறை வாழ்க்கையில் இல்லாமல் எப்போதும் அரசியல் செய்ய வேண்டும் என்ற குறுகிய கண்ணோட்டம் இருக்கின்றவர்கள் பல இளைஞர்களை தன் இலக்கு ஆளாக்கி தப்பா நடத்துறாங்க அதுக்காக உடுமலை சங்கர் கௌசல்யா கொலை கொலையை நான் அதாவது நியாயப்படுத்துறேன் என்று சொல்றீங்களா கடையவே கிடையாது விருப்பப்பட்டார்கள் வாழ்ந்து விட்டு இருக்கணும் கொடுக்கணும் ஆனா விடாம கொலை பண்ணிட்டாங்க தண்டனை வாங்கி கொடுத்து மட்டும் கௌசல்யாக்கு என்ன வா கை நிறைய வந்து கொடுக்க போறீங்க இந்த இந்த உடுமலை சங்கர் கொலை இருக்கு இல்லையா அதுக்காக செலவுப்பட்ட காசை கௌசல்யா கூட்டம் அந்த பொண்ணு எங்கேயோ வளர்ந்துருக்குண்டா உங்களுடைய அரசியல் தனத்துக்காக ஏடாகோடமாக விசாரணை நடத்தி இப்ப நிரபராதி என்று வந்த பிறகும் கூட இதே பெண்ணை கூட்டிக்கிட்டு அலைய போறீங்க புரியுதா உங்க பகுத்தறிவுக்கு அளவே இல்லை என்பதுதான் என்னுடைய நியாயம் இது நாட்டுக்காக எப்போதும் குரல் கொடுக்காத இவர்கள் வீட்டுக்காக குரல் கொடுத்து நாட்டு மக்களை திருத்த போகிறேன்னு சொல்றாங்க பாருங்க கொஞ்சம் கூட இவங்க பொருத்தமாகவே கிடையவே கிடையாது இந்த அரசியல்வாதிகளை புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் நம்ம தான் இருக்குது சாதி ஆணவ கொலை எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கு என்னதான் முக்கியமான காரணம் என்று இவர்கள் சிந்தித்து சிந்தித்திருக்கின்றார்களா சிந்தித்து தீர்வு கண்டுவிட்டால் அதை வைத்து அரசியல் செய்யவே முடியாது மனிதன் இன்னொரு மனிதனை சாதி பார்ப்பது கொடுமை ஆனால் இவர்கள் சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துவது என்ன நியாயம் என்று தெரியல நன்றி வணக்கம் இன்னொரு வடிவில் பார்க்கலாம்